நடிகர் ரஜினிகாந்துக்கு அரசியல் தேவையில்லை, உடல்நிலையை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், அதுதான் மிகவும் நல்லது என்றும், வரும் சட்டசபை தேர்தலில் எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிடுவேன் என்றும் நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். வரும் 26ஆம் தேதி என்று தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் கமல்ஹாசன் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். மக்கள் நீதி மையம் அரசியல் கட்சி மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக அமையும், நேர்மைதான் எங்களது கொள்கை என்றும் கூறியிருக்கிறார் கமல்ஹாசன். சில மாதங்களில் வரப்போகும் தமிழக சட்டசபை தேர்தலை மையப்படுத்தி தனது அரசியல் பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார் கமல்ஹாசன். ரஜினி அரசியலை விட்டு ஒதுங்கிவிட்டாலும் கமல்ஹாசனுக்கு தனது முழு ஆதரவை தெரிவித்திருப்பதாக ரகசிய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை கமல்ஹாசனுக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி ரகசியமாக கூறியிருப்பதாக கூறுகிறார்கள் கமல் ஆதரவாளர்கள். ரஜினி ஒதுங்கிவிட்டதால் அவரது ரசிகர்கள் கமல்ஹாசனைத்தான் ஆதரிக்க நேரிடும், இது கமலுக்கு அரசியலில் சாதகமான நிலையை ஏற்படுத்தியிருப்பதாக கமல் ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். கமல்ஹாசன் மயிலாப்பூர் தொகுதியில் எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட இருப்பதாகவும் கூறுகிறார்கள் கமல் ஆதரவாளர்கள். கருணாநிதி, ஜெயலலிதா இருவரும் இல்லாமல் தமிழக அரசியலில் வெற்றிடம் நிலவுகிறது, அந்த வெற்றிடத்தை கமல்ஹாசனால் தான் மட்டுமே நிரப்ப முடியும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். கமல்ஹாசனும் அதற்கு மிகவும் பொருத்தமானவராக இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள், அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மறந்து விடாதீர்கள், ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.